TNPSC Group 4 2A தமிழ் இலக்கணம் உவமைக்கேற்ற பொருளை தேர்ந்து எழுதுதல். சரிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான பகுதியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இது வந்து ஒரு உவமைங்க. இது எங்கே வருது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல சொற்கள் இருக்கின்ற போது கடுமையான சொற்களை பேசுவது, நல்ல பழங்கள் இருக்கும்போது காய்களை விரும்புவது போன்றது அப்படின்னு ஒரு ஓமையோட மேட்ச் ஆகிறத நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு ஒரு ஓமை, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலத்தை தோண்டுபவரை நிலம் பொறுத்து கொள்வது, அதுபோல நம்ம திட்டுறவங்களை நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சரிங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு ஓமை. அடுத்து வந்து பாருங்கள், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்போ இதில் வந்து பாருங்கள், குழல் இனிது யாழ் இனிது, இந்த உவமைக்கு பொருள் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, பொருள் என்ன? தன்னுடைய குழந்தைகளின் இனிமையான மழலை சொற்கள் என்பது இதற்கு சரியான ஒரு விடையாக அமையும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நமக்கு உவமை என்ன வருதுங்க? உடுக்கை இழந்தவன் கை போல, அதாவது நம்ம ட்ரெஸ் வந்து நழுவி போகும்போது கை என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கும். அதுபோல் துன்பத்தை களைவது தான் நட்பு, நம்ம துன்பத்தில் இருக்கும்போது நமக்கு உதவு தான் உண்மையான நட்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஞாலத்தின் மான பெரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இந்த உலகத்தை விட சிறந்தது பெரியது எது அப்படின்னு சொன்னால் என்னது? தக்க சமயத்தில் பிறர் நமக்கு செய்த ஒரு உதவி. அப்போ இந்த ஓமையை வந்து வள்ளுவர் வந்து எவ்வாறு அழகாக கையாண்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸ், விங்ஸ் டு வின் ஷார்ட்ஸில் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கை வந்து நீர்க்குமிழி போன்றது அப்படின்னு ஒரு ஓமை சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பொருளாக இருக்கும்? நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிலையாமை என்பது சரியான பொருளாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. இது வந்து பழமொழி இருக்குங்க. அந்த பழமொழி உவமை போல் இருக்கக்கூடிய பழமொழி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேராசை. சரிங்களா? அந்த பழமொழியில் வந்து உவமை இருக்கிறது, அது வந்து பேராசை என்கிற பதிலை தருகிறது. தாயை கண்ட பிள்ளை போல என்ன வரும்? அம்மாவை பார்த்த பிள்ளை என்ன பண்ணும்? மகிழ்ச்சி அடையும். சரிங்களா? அப்போ மகிழ்ச்சி என்பது தான் என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் சரியான ஒரு விடையாக இருக்கும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். இது வந்து ஒரு பழமொழி தாங்க. அந்த பழமொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஓமை என்ன இருக்குது? பாசம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது தான். அடுத்து வந்து பாருங்கள், வில் போன்ற என்ன வரும்? வில் போன்ற புருவம் என்பது தான் சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? அப்போ திருக்குறள்லையும் வந்து நிறைய வந்து ஓமை வருகிறது. இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம விங்ஸ் டு வின் ஷார்ட்ஸ் வந்து பாருங்கள். அதில் நிறைய திருக்குறள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். சப்ஸ்கிரைப் விங்ஸ் டு வின். ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின்.